பத்மசேசாஸ்திரி பள்ளியில் ஒவ்வொரு நாளும் விசாரணை நடத்த பல புதிய தகவல்கள் ஆதாரங்கள் வெளியாகி கொண்டு இருக்கின்றன. இந்த பள்ளிக்கு எதிராக பல மாணவிகள் இதுவரை போலீசில் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் தன்னார்வ நுகர்வோர் பொதுநல பாதுகாப்பு மையம் சார்பில் தலைவர் மனோகரன், செயலாளர் கோவிந்தராஜ், ஒருங்கிணைப்பாளர் நந்தகோபால் ஆகியோர் கூட்டாக தமிழக முதல்வருக்கு அனுப்பியுள்ள செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது, சென்னையை சேர்ந்த பத்மசேஷாஸ்திரி பள்ளி மாணவிகள் அளித்த ஆசிரியர்கள் மீதான பாலியல் புகார் குறித்து தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து ஆசிரியரை கைது செய்திருப்பது சரியான நடவடிக்கை ஆகும். இதற்காக கூட்டமைப்பின் சார்பில் தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும், இனி வருங்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அனைத்து தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் அரசின் சார்பில் புகார் பெட்டிகள் வைக்கப்பட வேண்டும் என்றும், அந்த பள்ளியின் அருகாமையில் இருக்கின்ற தன்னார்வ நுகர்வோர்கள், காவல்துறை அதிகாரிகள், நிதித்துறை சார்ந்தவர்கள் மற்றும் பள்ளியின் தாளாளர், உரிமையாளர், முதல்வர் மற்றும் பள்ளி கல்வித்துறையின் உதவி உயரதிகாரிகள் ஆகியோர்களின் பெயர் மற்றும் அலைபேசி எண்கள் குறிப்பிட்ட பெரிய அளவில் பெயர் பலகை அனைவரும் பார்வையிடும் வண்ணம் வைக்க வேண்டும் என்றும், 4 மாதங்களுக்கு ஒருமுறை அரசு அதிகாரிகள் பள்ளியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், பள்ளியில் பயிலும் பெண் குழந்தைகள் மீது பாலியல் தொல்லை குற்றங்களில் ஈடுபடும் ஆசிரியர்கள் அதிகாரிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கும் வகையில் கடுமையான சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றும், பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் கூட்டம் மாதத்திற்கு 2 முறை கண்டிப்பாக நடத்த வேண்டும், அதில் பாலியல் குறித்து ஈடுபடும் நபர்களை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும், பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக தமிழக அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அனைத்து கட்சிகளும் ஆதரவு தர வேண்டும் என தன்னார்வ நுகர்வோர் பொதுநல பாதுகாப்பு மைய நிர்வாகிகள் தமிழக முதல்வருக்கு கடிதம் அனுப்பியுள்ளனா்.